அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து. இப்பொழுது ஒரு பூர்வ ஜென்மத்தினுடைய கர்ம வினை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஜாதகத்தில் இந்த பூர்வ ஜென்மம் கர்மா எப்படி வருது, ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறகுது. அப்போது அந்த குழந்தை அது பிறக்கும்போது அதுக்கு பாவம் எதுன்னு தெரியாது, புண்ணியம் எதுன்னு தெரியாது. ஆனால் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் 12 ராசி கட்டத்தில் உட்கார்ந்துருக்குது. அந்த குழந்தைகளுடைய காலங்கள் வளர வளரத்தான் ஏதாவது ஒரு சோதனைகள் வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு மன உளைச்ச நெருக்கடிகள் கொடுக்கும்போது தான் ஜாதகத்தில் என்ன கர்ம வினைனே நம்மளுக்கு தெரியலையே. இதனால் அப்பாவுக்கு தொழில் சரியில்லை, அம்மாவுக்கு வாழ்க்கையே சரியில்லை, இப்படின்னு ஏதோ ஒரு புலம்பல் அந்த ஜாதகத்தில் இருக்கிறத மக்கள் உணர்றாங்க. அதை பார்த்து தான் பாவ புண்ணியத்தை பொறுத்து தான் ஒரு பூர்வ ஜென்ம கர்மாவே ஒரு குழந்தை பிறகு. அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், மேச லக்னம், 5வது கதி சூரியன். இப்போ இந்த பூர்வ ஜென்மம்னாலே 5வது இடம் தான். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது மேசம், அந்த மேசத்துக்கு 5வது வீடு சூரியன். இவங்க பிறக்கும் போதே 5வது இடத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் சூரியன் நேசமாக இருந்தார். அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போதே 5வது இடம் என்பது பூர்வமுனி ஸ்தானம். ஒரு பூர்வமுனி ஸ்தானம் கேட்டு அந்த ஜாதகத்தில் இருக்குதுங்கிறதே இந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இது யார் வந்து இந்த கர்மாவை உருவாக்குறது, இவருடைய இந்த பிறந்த குழந்தையுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, இந்த குழந்தைக்கு தாத்தா, இவங்களுடைய ஊழ்வினை கர்மா தான் தொடர்ந்து தொடர்ந்து வந்து வந்து அந்த கர்மாவை இவங்க தொலைக்காதனால, அந்த கர்ம பரிகாரங்கள் பண்ணாதனால, அவங்க அதுக்கு உண்டான புண்ணியங்கள் செய்யாதனால அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய ஊழ்வினை கர்மா தோஷம் இந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு 5வது இடம் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போனால் இது யாருடைய ஊழ்வினை கருமா, நம்ம தந்தை வழியில் வந்த ஊழ்வினை கருமாவோ, தந்தையுடைய வழியில் வந்த தாத்தாவுடைய ஊழ்வினை கருமாவோ தான் இந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் நமக்கு தெரிய வருது. இது மேச லக்னத்துக்கு 5வது விதி நீசமாக இருப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு லக்னத்துக்கும் 5வது இடம் என்பது பூர்வமுனிஸ்தானம். இந்த பூர்வமுனி ஸ்தானாதிபதி ஒரு ஜாதகத்தில் எங்கே போய் கெட்டிருந்தாலும், நீசமாக இருந்தாலும் சரி, 6, 8, 12 இடத்துல இருந்தாலும் சரி, அந்த ஜாதகர் 5வது அதிபதி ஒரு கொடிய பாவ கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய ஊழ்வினை கர்மாதோஷம் அந்த ஜாதகத்தில் இருக்கு. அப்போது அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்படித்தான். சரி, இந்த 5வது அதிபதியுடைய திசை ஒரு ஜாதகத்தில் என்னைக்காவது ஒரு நாள் வந்தால் அந்த பூர்வ புண்ணியத்திலேயே அவங்களை இருக்க விடாமல் அவங்கள வெளியே ஓட்டி விட்டுருது. பிறந்த இடம் இல்லாமல் கொண்டடம் பகை, கொடுத்தடம் பகை, இருந்திடம் பகை, இல்லறமே தோத்திரம்னு சொல்லி இடத்தவே மாற்றக்கூடிய ஒரே சக்தி இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் கெட்டால் அவங்க பூர்வீகத்திலேயே இருக்கக்கூடாது. ஏன், அவங்க தாத்தாவுடைய கர்மாவை அப்பா மகனாகவும் அவரும் கிடைக்கல, பேரனும் கிடைக்கலைன்னா வம்சாவளி வம்சாவளியாக அந்த ஜாதகத்தில் பூர்வமுனி சாபம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் பிறந்த மண்ணில் இருக்காதீங்க, பூர்வமுனி ஸ்தானம் கெட்டவங்க எல்லாமே வேற ஊரில் போய் வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப நல்லா, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தை இனிமேலாவது அந்த ஜாதகத்தை சரிப்படுத்தி அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணினா தான் உங்கள் ஜாதகமே அது வேலை செய்யும். இல்லைன்னா எனக்கு எல்லாமே நான் கோயிலுக்கு போயிருக்கிறேங்க, சாமி கும்பிட்டுருக்கிறேங்க, எல்லாம் நான் பண்ணுறேன், ஏன் எனக்கு மட்டும் எந்த ஒரு யோகமே வேலை செய்யலை அப்படின்னு கேட்குறாங்க. அது காரணம் என்ன, அடித்தளத்தில் உங்கள் முன்னோர்கள் செய்த கர்மாவை நீங்கள் சுமந்து கொண்டு இருப்பதால் அந்த கர்மாவை என்னைக்கு நீங்கள் நிவர்த்தி செய்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பாக, அதற்குரிய பரிகாரத்தை நம்ம செய்து தான் ஆகணும், அதற்குரிய ஆலய வழிபாடு பண்ணித்தான். அப்போது ஒரு ஜாதகத்தில்
மேச லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் பூர்வமணி ஸ்தானாதிபதி கெட்டுட்டா, இதற்குரிய பரிகாரங்கள் என்ன, இந்த கர்மாவை நம்ம எப்படி தீர்க்கிறது, அந்த ஜென்ம ஜென்மமா வந்து கொண்டு இருக்கக்கூடிய சொத்து அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தானே, அந்த ஊழ்வனை கர்மாவில இருந்து இந்த குழந்தை எப்படி தப்பிக்கிறது, இது தலையெடுக்க எடுக்க 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 அந்த பூர்வமணி சாபம் கூடவே வந்தா இந்த ஜாதகத்துல யோக பாவம் எல்லாமே கெட்டு போயிரும் அல்லவா, அதற்குரிய வாழ்வாதாரம் கெட்டு போயிருமல்ல, அப்ப இதை எப்படி நம்ம சரிப்படுத்துறது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணுமே. அப்போ அஞ்சாம் இடம் இப்ப நீங்க பாருங்க, மேசம், மேசத்துக்கு அஞ்சாம் இடம் சூரியன், அந்த சூரியனே துலா ராசியில நீசமாகிவிட்டார், இந்த துலாம் காலச்சக்கரத்துக்கு அது ஏழாவது வீடு, இந்த அஞ்சாம் அதிபதி சூரியன் போய் இந்த ஜாதகத்துல ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கனால இந்த கர்ம எங்க போய் பாதிக்குதுன்னா, இந்த ஜாதகர் பிறந்தவருக்கு அஞ்சாம் இடம் கெட்டு போச்சலவா, அந்த ஜாதகருடைய மனைவி ஸ்தானம் ஏழாம் இடம், அங்க போய் இந்த கர்மா உட்காரு, அந்த கர்மா அஞ்சாம் இடம் என்பது பூர்வபுடி ஸ்தானம், ஏழாம் இடம் என்பது அந்த ஜாதகருக்கு பெண்ணு, பெண்ணாக இருந்தா ஆண் ஏழாம் இடம், ஆணாக இருந்தா பெண்ணுக்கு ஏழாம் இடம் துலா. அப்போ இந்த ஜாதகத்துல கர்ம பதிவு கொண்டு போய் மறைச்சு வச்சு அந்த குழந்தைக்கு 20 வயசு 22 24 வயசு 25 வயசு ஆகும் பொழுது அவருக்கு என்னைக்கு நம்ம திருமணம் செய்யறோமோ அன்னைக்கு அந்த திருமணம் செய்து அந்த குழந்தைக்கு அந்த ஜாதக அந்த பெண்ணுக்கு ஒரு கரு உருவாகி அந்த பூர்வணி ஸ்தானத்தை கழிக்காதனால அந்த குழந்தை பிறக்கும் போது அதற்கும் அஞ்சாம் அதிபதி கெட்டு அந்த ஜாதகம் பிறக்குது. இதுதான் வம்சாவளி சாபம் என்று பொருள். இது வாழையடி வாழையா வாழையடி வாழையா பாரம்பரியமா எப்படி சொத்தை சேர்த்துனாங்களோ பாரம்பரியமா அந்த பாவத்தை சேர்த்தி கொண்டு வந்து கூடவே வர்றாங்க. அப்ப இது எல்லாமே நீங்க சரிப்படுத்தாம விட்டுட்டா நம்மளுக்கு என்ன வாழ்வாதாரத்தை நம்ம சரியாகும், நம்மளுடைய ஊழ்வனை கர்மாவை நம்ம எப்படி தீர்க்கிறது, ஏதாவது ஒரு வழியில அந்த ஜாதகருக்கு நம்மளுக்கு ஒரு சிறப்பம்சம் வேணும் அல்லவா. அப்போ ஒரே வழி, இந்த தானம் தர்மம் புண்ணியம் என்று ரெண்டு மூணு வழி இருக்கு. தானம் தர்மம் புண்ணியம், இந்த அஞ்சாம் இடம் என்பது உங்களுக்கு குலதெய்வமா, முதல் வேலையா உங்களுடைய வாழ்க்கையில குலதெய்வத்தை போய் அந்த சாமிக்கு ஒரு கோயில் பணி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழியோடு நீங்க செஞ்சுட்டு வாங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு வாழ்வாதாரம், அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு திருப்பணி வேலையை எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த அஞ்சாம் இடத்துல பூர்வமணி ஸ்தானத்துல அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம், அந்த குலதெய்வத்தினுடைய சக்தியாகப்பட்டது தன்னுடைய குடும்பத்துக்கு நம்மளுக்கு வரணும்னு சொன்னா கண்டிப்பா நீங்க அந்த கோயில்ல ஒரு திருப்பணி வேலையை எடுத்து நீங்க செய்யுங்க, அதுல உங்களுடைய பூர்வ ஜென்மத்துடைய கர்ம குறையும். அதே போல அஞ்சாம் இடம் என்பது குழந்தை, நம்ம பெற்ற குழந்தைய அடிக்காம அதுகளுக்கு சந்தோஷ நிம்மதி கொடுத்து அதுகளுக்கு ஒரு கல்வி படிப்பு பாடசாலையில் அனுப்பி விட்டு ஒரு நல்ல வேதம் படிச்சு ஒரு ஆன்மீக நிலையில கொண்டு போய் சேர்த்துங்க, அதுல உங்களுடைய பூர்வ ஜென்மத்துடைய கர்ம குறையும். அஞ்சாம் இடம் என்பது பூர்வீகம், உங்க வாழ்க்கையில ஏதாவது பூர்வீக சொத்தே நமக்கு ஆகாதுன்னு இருந்தா அந்த சொத்துல இருந்து ஒரு பங்கு உங்க குலதெய்வத்துக்கு சாமிக்கு அந்த சாமிக்கு அந்த இடத்தை கொடுத்துருங்க, அதோட தெய்வம் குடியிருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தோஷம் நிவர்த்தியாகும். அதே போல உங்களுடைய முன்னோர்கள் கட்டி வச்ச அந்த குலதெய்வத்தினுடைய ஆலயத்துல ஒரு மணி வாங்கி கட்டி வைங்க, அந்த ஆலய மணி அடிக்க அடிக்க அந்த தெய்வமும் எழுந்தருளுமா, அவ்வளவு பெரிய சக்தி அந்த அந்த ஜாதகருக்கு உண்டு. இப்ப மேச லக்னத்துக்குன்னு நான் சொல்லிட்டேன், சரி ரைட்டு, மேசமாகவே வச்சுக்குவோம், மேசம் என்பது ஆடு, ஒரு கோயிலுக்கு ஆடு தானமாக கொடுத்துருங்க, ஆடு தானமாக கொடுத்துருங்க, அதில் உங்களுடைய வாழ்வாதார சிறப்பாக. அந்த அஞ்சாம் அதிபதி மேச லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி துலாத்தில் போய் நீசமானதுனால துலாம் என்பது தெராசு, அந்த தெராசை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு ஒரு ஏவாரிக்கு கொண்டு போய் ஒரு காய்கறி விற்கிற ஒரு வயசானவங்களுக்கு யாரோ ஒருத்தர் கொண்டு போய் இந்த துலா ராசிக்கு தெராசு படிக்கலை எல்லாம் கொண்டு போய் ஒரு நாள் தானமா கொடுத்துருவாங்க, அன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை குறைய ஆரம்பிச்சு. அதே போல அஞ்சாம் இடம் என்பது குழந்தை,
ஏதாவது ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரமத்தில் போய் நீங்கள் ஒரு உதவி செஞ்சுட்டு வாங்க. ஒரு முதியோர்களை வந்து, முன்னோர்கள் வந்து முதியோர்களாக இருக்கக்கூடியவங்க, அப்பா அம்மா எல்லாம் இருந்தும் அனாதியாக இருந்த ஒரு முதியோர்களா யாராவது இருந்தா முதியோர்கள் இல்லத்துல போய் ஒருவேளை சாப்பாடு அந்த வயசானவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வாங்க. காக்கா குருவிகள் பச்சை பறவைகளுக்கு ஈயரும்புகளுக்கெல்லாம் சர்க்கரையும் அதுக்கு உண்டான அரிசியும் நீங்க தானம் கொடுத்துட்டு வாங்க. இது எல்லாம் நீங்க செய்ய செய்ய உங்களுடைய ஜென்ம பாவம், உங்களுடைய ஜென்ம பாவம் உங்களை விட்டு விலகி. இதெல்லாம் வாழ்க்கையில எப்பவுமே இந்த தர்மத்தை செய்ய செய்ய, தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா? தீர்மன தப்புகளையுமே இல்லை, கொஞ்சமாவது குறைச்சிக்கலாம், அவ்வளவு. அப்ப உங்களுடைய வாழ்வாதாரத்துல உங்களுடைய ஜென்ம ஜென்மமா இருக்கக்கூடிய தோஷத்தை பரிகாரம் என்பது என்னன்னா, எளிய பரிகாரம், நீங்களே செய்யக்கூடிய பரிகாரம். ஒரு கிலோ பச்சரிசி மாவு வாங்கி எறும்பு குடியில கொண்டு போய் நீங்க போட்டு வாங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்தை. அன்னைக்கு 1000 எறும்புகள் சாப்பிடும் போது 1000 பேர்த்துக்கு நீங்க அன்னதானம் பண்றதுக்கு சமம். அதே போல சாமி கோவில்ல அபிஷேகம் பண்ணாங்கன்னா தெய்வத்துக்கு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கூம்பு மாதிரி ஒரு தெய்வ அம்சத்துல அந்த தண்ணி தீர்த்த வெளியில வந்து விழுகிற இடம் இருக்கும். அதுல தீர்த்த சாமி மேல ஊத்தி சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து 3 தடவை நீங்க தலையில தெளிச்சுட்டு உங்க வீட்டுல கொண்டு வந்து தெளிங்க. அன்னையோட உங்களுடைய கர்ம பதிவு நடத்தியே. இதுல சாப்பாடு போடுவது புண்ணியம், அதனால உங்களுடைய குலதெய்வம் கோயில்ல எல்லார்த்தையும் வர சொல்லி ஒரு நாள் சாப்பாடு வயிறார போட்டு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. அந்த கர்மாவில இருந்து நீங்க விடுபடுவீங்க, தீராத துன்பமெல்லாம் விலகிடும். நம்ம மேல இருக்கக்கூடிய கடன், மன உளைச்சல், நெருக்கடி எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். யாருடைய அனுகிரகங்கள் இல்லாம போனாலும் நீங்க செய்யக்கூடிய தான தர்மத்தினால தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அப்போ இந்த ஜாதகத்தை இதெல்லாம் முடிச்சுட்டு வாழ்க்கையில ஒரு முறையாவது ராமேஸ்வரம் போய் கடல்ல குளிச்சுட்டு 22 கணத்தி இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் திலகோமம் பண்ணிட்டு திதி கொடுத்துட்டு பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை வாங்கி தானம் பண்ணிட்டு வாங்க. அன்னையோட உங்களுடைய பாப தோஷம் வந்தியாயி. வருஷத்துல ஒரு நாள் கடல்ல குளிச்சுட்டு வாங்க. வருஷத்துல ஒரு நாள் அருவியில குளிச்சுட்டு வாங்க. வருஷத்துல ஒரு நாள் மலையேறி போய் கடவுளை பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றங்கள் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல ஊழ்வனை கர்மாதோஷத்திலிருந்து நீங்க நிவர்த்தியாகி உங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கிறதுக்காக இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய ஊழ்வனை கர்மா உங்க அடியோட தீரணும்னு சொன்னால் இந்த பாப தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து இந்த பதிவுல சொன்ன தர்ம பதிவுகள், இந்த தர்மங்கள் எல்லாம் நீங்க செஞ்சுட்டு வாங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே போல உங்க ஜென்ம சாபம் நிவர்த்தி ஆகிறதுக்காக 9 நவதானியத்தை எடுத்து ஒரு செம்மண்ணில் போட்டு பெரட்டி ஒரு முளப்பாறை மாதிரி ஒரு 22 நாள் வச்சு தண்ணி தொடிச்சு அந்த 9 கிரகத்துக்கு உயிர் கொடுத்து அதை அப்படியே எடுத்து கிழக்கு முகமா உட்கார்ந்து அதுக்கு ஒரு தேங்காய் பழம், பத்தி சூட வெத்தலை பாக்கு, எலுமிச்சு பழம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த 9 நவகிரகத்தினுடைய அந்த மூலிகைய அந்த முளப்பாறை எடுத்து பெத்த தாயோ கூட பிறந்தவங்களோ யாரோ எடுத்து 9 முறை தலைய 9 முறை சுத்தி ஓடும் நதியில கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. அன்னையோட அந்த நவகிரக தோஷம் நிவர்த்தியா. இதெல்லாம் நீங்க செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஜென்ம ஜென்மமா இருக்கக்கூடிய பாவ தோஷங்கள் எல்லாம் அதோட நிவர்த்தியாய் இந்த கர்ம பதிவுல இருந்து வெளியில வரும். ஒரு நாளாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை கொண்டு போய் 5ஆம் இடம் என்பது முன்னோர்களோடு கட்டி வச்ச குலதெய்வம், அந்த குலதெய்வத்தினுடைய சாமியோட மடியில கொண்டு போய் வச்சோ அல்லது பாதத்துல வச்சோ ஒரு தேங்காய் பழம், 11 ரூபாய் காணிக்கு வச்சு சாமிக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணி அந்த எலுமிச்சம் பழமும் வெத்தலை பாக்கு பூவோட சேர்த்து அந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுல வைங்க. அந்த குலதெய்வத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி தன்னுடைய குடும்பத்திலிருந்து வீட்டுக்கு வந்துடும். இது எல்லாம் நீங்க வாழ்க்கையில செய்யும் போது உங்களுடைய ஜென்ம ஜென்மமா இருக்கக்கூடிய பாவ தோஷங்கள் அனைத்தும் உங்க வாழ்வாதாரத்துக்கு நிவர்த்தி ஆகி ராஜபோகமா நீங்க வாழ்வீங்க. நம்ம பிறந்ததே இதற்காக,
கர்மாவை தீர்ப்பதற்காக. இந்த கர்மாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த கர்மா பதிவுலேருந்து யாராலையும் வெளியில் வர முடியாது. இது நேக்கா கொஞ்சம் இந்த பதிவுகள் எல்லாம் தெரிஞ்சு இந்த பதிவுகளை கேட்ட நீங்கள் எளிய பரிகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உன்னால் முடிஞ்சது செய்து இந்த பூலோகத்தில் பாவத்தை சுமந்து கொண்டு வந்து இந்த பூமியில் இருப்பதை புண்ணியமாக மாற்றி இந்த தர்மத்தை எல்லாம் நீங்கள் செய்து உங்கள் வாழ்க்கை வென்று இந்த தாய் தந்தைகளுக்கும் முன்னோர்களுக்கும் உங்களுடைய பாரம்பரிய பெயரை நீங்கள் வளர்த்துங்க. அதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். யாருக்கு வந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் அஞ்சாம் இடம் என்பது சூரியன். அப்போது ஒரு பொதுவாகவே கோதுமை ரொட்டி சுட்டு கால பைரவருக்கு நாய்க்கு தானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு எவ்வளவோ பெரிய பிரச்சனையை தான் தீர்த்து. நம்மளுடைய இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்க, கடன் உங்களை விட்டு போயிடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியமே எனக்கு கரு கூடுதிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். செய்யும் தொழிலே தெய்வமாக மதித்து நீங்கள் செய்வீங்க. கூட பிறந்தவர்கள் பகச்சவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க. பழைய காலத்து சொத்து இது வரைக்கும் விற்காமல் இருக்குதுங்கன்னு சொன்னதெல்லாம் விற்று அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். கோர்ட்டு பிரச்சனை எனக்கு தீரவே இல்லைங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கோர்ட்டு பிரச்சனை நிவர்த்தி ஆயிடும். எனக்கு வந்து என்னுடைய கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கருத்து வேறுபாடாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க அத்தனை பேருமே கருத்து வேறுபாடு இல்லாமல் நீங்கள் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக வாழ்வீங்க. தாம்பத்திய வாழ்க்கையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒன்றா சேர்ந்து தாம்பத்திய வாழ்க்கையே உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுடைய உடலில் வந்து தீராத கொடிய நோய், மருந்தில்லாத நோய் ஏதாவது வந்துட்டால் அதற்கு உரிய இந்த பரிகாரத்தை பண்ணால் மருந்து அதுக்கு நோய்க்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. யார் முன்னாடி எல்லாம் நீங்கள் வாழ்ந்து சமுதாயத்தில் உயர்ந்து வளரணும்னு நினச்சிங்களோ இந்த சில எளிய பரிகாரங்கள் நீங்கள் செய்தால் அவர்கள் முன்னாடியே நீங்கள் வீடு வாசல் வண்டி வாகன கார்னு சொல்லி சமுதாயத்தில் நீங்கள் ஒரு கௌரவமாக வாழ்வீங்க. இது எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கரெக்டாக பிரமாதமான வாழ்க்கை வாழ்ந்துருவீங்க. சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் எல்லாம். இந்த உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் பிறப்பெடுத்தது உயிரே போகும் நிலை வந்தாலும் உன் தைரியத்தை கைவிடாதே, நீ சாதிக்க பிறந்தவர் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம கர்மம் சொல்லு. அதனால நீங்கள் எதற்காக நீங்கள் பயப்படணும்? நம்ம எந்த பெரிய ஆரம்ப காலத்தில் அறியாமல் தெரியாமல் சில தவறுகள் செய்திருந்தாலும் அதை எல்லாம் ஓடும் நதியில் கொண்டு போய் கடலில் குளிச்சு சாமி கும்பிட்டு வந்து இதுக்கு மேலே இந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் சிறப்பு பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாம் தாண்டி உங்கள் பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியம் உங்களுக்கு கூடவே இருக்கும். அதனால தான் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஒரு தர்மம் போய் பண்ணுறோம், அந்த தர்மத்தை அவர் வாங்கிட்டாருன்னா நம்மளுக்கு ஒரு புண்ணியத்தில் ஒரு கணக்கு நம்மளுக்கு ஏறும். எனக்கு சாப்பாடே வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா அந்த தர்மத்தை எங்கே போய் நீங்கள் தீக்க, தர்ம கர்மத்தை எப்படி தீப்பீங்க? தர்மம் பண்ணுன்னால் அந்த தர்மங்கள் கர்மம் தீரணும்னா தர்மம் பண்ணித்தார். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். தர்மத்துக்கு சோதனை வரும், பயப்படாதீங்க. தர்மம் தான் கடைசியில் ஜெயிக்கும். நீங்கள் பண்ணுற தர்மம் கடைசி வரைக்கும் கூட வரும். உங்களுக்கு எளிய பரிகாரங்கள் அற்புதம் மாறிமுத்து ஆயிரம் பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன். இது எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்கள் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா நிறைய பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் எடுத்து மக்கள் நீங்கள் எல்லாம் பயன்படுத்துங்க. இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய ஊழ்வினை கர்மா உங்களை நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சிப்புகளுக்கு நீங்கள் அடைய போகிறீங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. பிறப்பே ஒரு தடவை தான், மனித பிறப்பு அதிசயமான பிறப்பாக தான். அதனால் இந்த உலகம் பூரா பிரமாதமாக நீங்கள் வாழணும். அதற்காக இந்த பரிகாரம் எளிய பரிகாரம் கொடுத்துருக்கேன். கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து என்னை கூப்பிடுங்க. உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு எல்லா பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஜாதகம் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸு, உங்கள் பேர் ஊர் கொடுத்தா போதும். உங்கள் ஜாதகத்தில் பெரிய ஒரு மிராக்கலான விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தை நான் நிறைய சொல்கிறேன். அதனால் பாரம்பரியமாக உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். கண்டிப்பாக வாங்க. சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து. நன்றி, வணக்கம்.